வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்க ஆட்சி ஜனனி யோகமுரளி. ஒரு ஹாட் நியூஸோட தான் உங்க எல்லாத்தையுமே இப்ப மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன அப்படி ஒரு ஹாட் நியூஸ் அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு சொர்க்கம். நம்ம வேலைக்கு சேரும் போதே கண்டிப்பா அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எப்ப ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. ஏன்னா அப்பப்போ அந்த பாலிசிஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் மாநில அரசு வந்து ஒரு ஷாக்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்ன உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன், நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கோங்க. பொதுத்துறை ஊழியர்களுக்கு வந்து ஓய்வு வயது வந்து 60 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். கேரள மாநிலத்தோட முதலமைச்சர் பினராயி விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட தலைமையில் தான் இடது ஜனநாயக முன்னணி கட்சியும் நடந்துட்டு இருக்கு. இந்த இடது ஜனநாயக முன்னணி கட்சி நடந்துட்டு இருக்கும்போது தான் இந்த நிறைய வாரியங்களுக்கு வந்து ஓய்வு வயதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எடுத்து போய் முன்னாடி வைக்கிறாங்க. இந்நிலையில் வந்து போக்குவரத்து, மின்வாரியம், குடிநீர் வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாரியங்கள் இருக்கும்போது, அதை தவிர 122 வாரியங்களும் இருக்குது, 6 நிதிக்கழகங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒர்க் பண்ணுற ஊழியர்கள் எல்லாத்துக்குமே வந்து 58 அதாவது 58 ஏஜ் தான் வந்து ஓய்வு வயது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ரீவாம்ப் பண்ணுற வகையில் தான் 60 வயசை வந்து ஓய்வு வயதாக வந்து நிபுணர் குழு முன்னாடி வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பரிந்துரை செஞ்சாங்க. அப்படி பரிந்துரை செய்யும் போது பினராயி விஜயன் தலைமையில் தான் வந்து அமைச்சரவை கூட்டமும் நடந்துச்சு. இந்த கூட்டத்தோட முடிவில் வந்து 150,000 ஊழியர்கள் வந்து பயனடைகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்துச்சு. ஆனால் எப்படி எல்லா விஷயமும் நல்லா அப்படியே நடந்துட்டு இருந்தால் என்னதான் சுவாரஸ்யம் இருக்குது, என்னதான் அந்த ஷாக் நியூஸ் அப்படின்னா, எதிர்கட்சி இதை கண்டித்து போராட்டம் நடத்துகிறாங்க. இதுதான் இதோட ஷாக் நியூஸே. எதிர்கட்சி போராட்டம் நடத்துகிறாங்க, இதோட தீர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹாட் நியூஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ட்யூன்.